வேலூர் மாவட்டத்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கூலியாக வழங்கப்பட்டதால அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவிக்கிறதா விசைத்தறி நெசவாளர்கள் சொல்றாங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வேலூர் மாவட்டம் காங்கையநல்லூர் ஒரு காலத்தில் கைத்தறிக்கு பெயர் பெற்ற ஊர். காலப்போக்கில் விசைத்தறியின் வருகையால் கைத்தறி நெசவு தொழில் இருந்த இடம் தெரியாமல் போனது. விளைவு கைத்தறி நெசவாளர்கள் விசைத்தறிக்கு மாறினர். இந்த நிலையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு தங்களை அதிக அளவில் பாதித்துள்ளதாக கூறுகிறார் விசைத்தறி நெசவாளர் வடிவேல். ரொம்ப கஷ்டமா இருக்கு. 500 ரூபாய் 1000 ரூபாய் தராங்க. கடைக்கு போனா சில்லறை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓனரும் கேட்டால் தான் தரேன் அப்படின்றாரு. எங்கிட்டையும் இல்லை சில்லறை, நீங்கள் போய் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா வந்து நாங்களும் எல்லாம் கைத்தறி தான் நினச்சிருந்தோம். அப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சம்பளம் வந்து. இப்போ எங்களுக்கு எங்கே போனாலும் வேலை இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதில் கூலி சரிவர அவ்வளோ எங்களுக்கு வரவில்லை. வாரம் 1500 1200 தான் வருது. அது ஓனர் 500 1000 ரூபா கொடுத்துட்றாரு. அது செல்ல மாட்டேங்குது. இப்போது அந்த துட்டு வச்சு நாங்கள் என்ன செய்யறதுன்னா, ஓனரும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. பேங்க்கு போனாலும் சரி வர எங்களை மாற மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை மத்திய அரசாங்கம் செஞ்சால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. காங்கையநல்லூரில் 50-க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்குகின்றன. கடந்த சில மாதங்களாகத்தான் விற்பனை சூடுபிடித்துள்ளதாகவும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிப்பால் தற்போது விற்பனை மந்தமாக உள்ளதாக கூறுகிறார் விசைத்தறி உரிமையாளர் நளினி. 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு மாறாதுன்னு எல்லா பெரிய பெரிய முதலாளிங்களாம் வந்து கொள்முதல் பண்ணவே பயப்படுறாங்க. இப்போ நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்களை நம்பி அதில் 30 குடும்பம் வந்து புழைச்சிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், 500 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வாங்கணும், அவங்களாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. மத்திய மாநில அரசுகள் வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்கினால் விசைத்தறி நெசவாளர்களின் வாழ்வு வளமாகும் என்கிறார் மாதவன். மயக்கி பெஞ்சா தறியெல்லாம் ஓடாது. அப்போ நாங்கள் சும்மா தான் உக்காந்துக்கிறோம். என்ன ஓனரும் துட்டு கொடுக்க மாட்டோம். அவரும் ஓட்டினா தான் அவரு கொடுப்பாரு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. மத்திய அரசு கவர்மெண்ட் ஆனால் லோனுக்கு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். மத்திய அரசு பொதுமக்களின் சிரமத்தை உணர்ந்து பணப்புழக்கத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்ப்பது மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும் என்பதுதான் நிதர்சனம். தற்போது 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளே இவர்களுக்கு கூலியாக வழங்குவதால் இந்த நோட்டுகளை மாற்ற முடியாமல் இவர்கள் தற்போது தவித்து வருகின்றனர். அன்றாடம் அவர்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான அரிசி உட்பட பல்வேறு பொருட்களை வாங்க முடியாமல் தற்போது அவதிப்பட்டு வருகின்றனர். அரசு இவர்களுக்கு லோன் வழங்கினால் இவர்களும் மின் விசைத்தறியை அமைத்து தாங்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வேலூரிலிருந்து செல்வம்.